டேஸ்ட் ஆனா லோ பிரைஸ். சோ ஒரு நல்ல ஃபுட் வேணும் அப்படினா நீங்க கண்டிப்பா இந்த ஷாப்க்கு வரணும். அண்ணா கடை தான் பெஸ்ட். 2 அவர்ல பொருளே காலி ஆயிடும். குவாலிட்டி நல்லா இருக்கு, குவாண்டிட்டி நல்லா இருக்கு. மரியாதை ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நீங்க நல்லா டேஸ்டாவா இருக்கும், ஹைஜீனிக்கா இருக்கும் ஃபுட். அதனால தான் மெயினா வந்து வாங்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக்ஸ் யூ சேனல். இன்னைக்கு எந்த இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, குருவாயூரப்பன் மெஸ்ஸுங்க. இந்த மெஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்திலே இருக்கிற இந்த மெஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியனுங்க. மார்கழி மாதத்தில் மட்டும் பியூரான வெஜிடேரியன் கிடைக்கும். மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா 1-2 நான் வெஜிடேரியனோட பக்கமான வெஜிடேரியனும் கிடைக்கும். காலையில் டிஃபன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2 hourலேயே மொத்த டிஃபனும் விற்று தீர்த்துருமா. ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம ஹைப்பான ஒரு கடை. மக்களுக்காகவே இயங்குகிற இந்த குருவாயூரப்பன் மெஸ்ஸை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் குருவாயூரப்பன் மெஸ் அப்படின்னா தான் சொல்றாங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்ற இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கார்த்திக் சிவன், நான் உங்கள் கார்த்திக். என் பேர் ரமேஷ். இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து வியாபாரத்தில் தான் இருந்தேன். இப்போ சிட்டி ஸ்டால் வச்சுருந்தேன், அப்பா கூட இருந்தேன். அப்பா இருந்ததுக்கப்புறமா அப்படியே இதாகிட்டு இப்போ டிஃபன் கடை போனால் நம்ம வீடு சொந்த இடம் தான் அது. சில அதில் அப்படியே சின்னதாக ஆரம்பித்தேன். கடையை கொஞ்சம் பெருசாக்கி இது மாதிரி இது பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது கடையில். இந்த சபரிமலை சீசன் மட்டும் நான்வெஜ்ஜு யூஸ் இது பண்ண மாட்டேன். எல்லாமே மாற்றிட்டு இல்லை வெஜிடேரியன் மட்டும்தான் போய் இது பண்ணுவேன். ஏன்னா பக்கத்தில் கோவில்லாம் இருக்கிறதுனால கஸ்டமர்லாம் நிறைய பேர் வருவாங்க. அதனால் மிச்சம் இந்த சபரிமலை சீசன் மட்டும் எல்லாம் போய் இது பண்ண மாட்டேன். எல்லா பாத்திரம் புதுசாக வாங்கினு வந்து 10 நாள் முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணுறேன். அங்கே அது அந்த பழைய பாத்திரத்தை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஃபுல்லாமே வெஜிடேரியன் தான். அப்போ எல்லாமே மாற்றி பிளேட்லேருந்து சாப்பிட்ற பிளேட்லேருந்து எல்லாமே மாற்றிடுவேன். குடமுகல் ஸ்டேஷன்லேருந்து இறங்கினோன்னே இந்த மாம்பழம் ஏரியோடு மார்க்கெட்டு, மார்க்கெட்டில் வர கஸ்டமர்லாம் வருவாங்க. இந்த நார்த் ஸ்பான் ரோடில் பக்கத்தில் அபிபுலா ரோடு ரைட் அப்படி திரும்பினோடனே கடை, நம்ம கடை. அதுக்கு முன்னாடி எல்லாமே 30 ரூபா தான். 4 இட்லி வாங்கினா 30 ரூபா தான். 2 பூரி வாங்கினா 30 ரூபா. பொங்கல் இப்போ எல்லாமே அது மாதிரி ரேட்டு கம்மியாக தான் இது பண்ணிக்கிறது. ரொம்ப விலைலாம் விற்கிறது இல்லை. மார்னிங் 7 o'clock எல்லாமே டிஃபன் ரெடி ஆகிடும். மதியானத்தில் லஞ்ச் 12:30க்குலாம் எல்லாமே ரெடி ஆகிடும். வெரைட்டி ரைஸ் தான், சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ், டொமேட்டோ, வெரைட்டி ரைஸ் எல்லாமே இருக்கும். மிச்சிட்ட ஈவினிங்கில் அதேமாதிரி பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ரைஸ், கோபி ரைஸ், மஷ்ரூம் ரைஸ் இதுவுமே எல்லாமே இருக்கும். நம்ம கஸ்டமர் எல்லாமே வருவாங்க. இப்போ நிறைய நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நாள் இங்கே ஹாஸ்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு நல்ல ஃபுட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்க்கு வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 1 month கூட சபரிமலை ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கூட ரொம்ப நான்வெஜ் இல்லாமல் ஒரு வெஜ் ஐட்டமாக கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா ஐட்டமும் இங்கே செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பொங்கல். தேங்க்யூ ஸோ மச். ரமேஷ் சார் சொன்னா, அண்ணங்கடை வந்து எப்பயுமே நல்லா சாப்பாடு தரமாக இருக்கும், பூரி நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஐபிஎல் சீசனில் வந்தோடனே அண்ணங்கடையில் வந்து நான்வெஜ்ஜே கிடையாது. அப்போ இப்போ எப்போ வேணால் சாப்பிடணும். நாங்கள் டெய்லியும் வந்து மாலை போட்டால் கூட நாங்கள் வந்து தான் சாப்பிடுவேன். ஏன்னா வருஷம் வருஷம் மாலை போடுறது நாங்கள். இந்த வருஷம் மாலை போட்டாலும் அண்ணன் கம்பெனி தான் சாப்பிடுவோம். ஆனால் வயிறு நிறைய நல்லா தரமாக இருக்கும் அண்ணன் சாப்பாடு. நாங்கள் எங்கள் பசங்களே விரும்பி இந்த கடையில் தான் வாங்கணுவாங்க. அப்போ எங்கள் ஒய்ஃபும் சொல்லுவாங்க, இதுமாதிரி அண்ணங்களை போய் வாங்க, வேறு எங்கேயும் வாங்காத. ஏன்னா நான்வெஜ் கலந்து எல்லாமே கலந்துருக்கோம், அண்ணங்களில் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இங்கே தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் சாப்பிட போகிற திருப்தியாக இருக்கோம். வீர செல்வம்னா இந்த கடையில் பெரிய மாஸ்டராக இருக்கேண்ணா. இப்போ கார்த்திகை மாதங்கள்னால பியூர் வெஜிடேரியனா நம்ம கடையில். ஐயப்ப பக்தருக்காக 2 months நம்ம பியூர் வெஜிடேரியனாக போடுறோம். மேற்படி அப்புறம் மற்றதெல்லாம் நார்மலாக வந்துடும். வெஜ் அண்ட் நான்வெஜ் நார்மலாக நம்ம ரெஸ்டாரண்ட் வந்துடும். காலையில் எப்போவுமே இட்லி வடை, பூரி, பொங்கல், தோசை கன்ஃபார்மாக 6:30 ரெடி ஆகிடணும். எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்துட்டே இருப்பாங்கண்ணா எப்போவுமே மக்கள். இப்போ எல்லாமே அந்தந்த டைமிங்கில் வேலைக்கு போகிறவங்க, இப்போ வேலைக்கு போகிறவங்க அந்த டைமிங்கில் தான் அதை சாப்பிட்டு போவாங்க. 2 hourல பொருளே காலி ஆகிடும். காலையில் 4 மணிக்கு உள்ள என்ட்ரி ஆகும்னா கிச்சனுக்குள்ளே 6:30 டிஃபன் ரெடி ஆகிடும். அப்புறம் லஞ்சு, ஆஃப்டர் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணுவோம்.
நம்ம கடையில் என்னென்னா மீல்ஸு வெரைட்டி ரைஸு வெஜிடேரியனுங்கிறதுனால மஷ்ரூம் பிரியாணி வெஜ் பிரியாணி வித் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸு டொமேட்டோ ரைஸு அந்த மாதிரி எல்லாமே உண்டு. வித் மீல்ஸும் உண்டு, சாம்பார் ரசம் காரக்குழம்பு கூட்டு பொரியல். ப்ரைஸும் லோ ப்ரைஸ் தான், ஒன்றும் ஹெவியாலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நல்ல டேஸ்ட்டு ஆனால் லோ ப்ரைஸு. டிஃபன் டைமு முடிஞ்சுன்னா உடனே சப்பாத்தி பரோட்டா அப்புறம் வெஜ்ஜு பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி அந்த மாதிரி அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். டைமிங்கில் எந்த டைம் வந்தாலும் ஃபுட்டு இருக்கும் இல்லைங்கிற வார்த்தைக்கே இடம்ல. 91 வந்து சுவாதி சங்கீதாவுக்கு வந்தேன் பாரிஸில். அங்கேருந்து அப்புறம் ஒரு 8 வருஷம் மயிலாப்பூர் சங்கீதா ஹோட்டலில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து அங்கே நல்லா தொழிலை கற்றுக்கிட்டு எனக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுக்கிட்டேன். இப்போ வெளியே வந்துட்டேன், நல்லா இப்போ சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நல்லா இருக்குது. நான் ஒரு 3 மந்த்ஸாக ரெகுலராக வரேன். காலை டிஃபன், மற்ற லஞ்சு, ஈவினிங் டின்னர் மூணுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, குவான்டிட்டியும் நல்லாயிருக்கு, மரியாதை ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுதான் மெயின். இங்கே வந்து காலையில் பூரி நல்லாயிருக்கும், பொங்கலும் நல்லாயிருக்கும், இடியாப்பம் குருமா. என் பேர் சதீஷ். இந்த கடை ஒரு 15 வருஷமாக இருக்குது. இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும் ஃபுட்டு. அதனால தான் மெயினாக வந்து வாங்குறேன். ரேட் வைஸ்லாம் நார்மல் தான். இந்த சரௌண்டிங்கில் பார்த்தா இந்த ரேட் வைஸ்லாம் நல்லாயிருக்கும். வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், தோசை நல்லாயிருக்கும், டிஃபனும் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும்.